அவளுக்கு பிடிச்ச பாட்டு வந்து நம்மளோட பத்து மணிக்கு நல்லா இல்ல இருப்பாங்க இப்படி தும்பி இப்படியே சொல்லிட்டே பண்ணுவான் ஜனக்கா தெலுங்கு இதான் வேலை எனக்கு இவன்ட்டான் என்னடானா 40 டிசிஷன்ஸோட இளையராஜாவை ஆஞ்சலிகா மியூசிக் ஃபெஸ்டிவல் நடத்தலாம் பலூன் ஏல ஐ வாண்ட் டேக் இன் தட் 40 மியூசிஷியன்ஸ் இல்ல டாக்டர் ஆ சார் சொன்னேன் உன் காசு வந்தப்போ சொல்லு நான் வரேன் அப்படின்னு சார் After 4 years, he gets that money. He comes back all the way from here. And he says, I'm going to put a music in there. I'm going to put a music in there. I'm going to put a music in there. You can move a road to put a road to put a parallel to that. Yanaka, Kadapa, Yamaka, I wrote a music to him. You say, I need to solid room. I'm going to put a road to that. I'm going to put a road to that. I'm going to put a road to that. அடிச்சாலும் என்னோட திருஷ்டில் அடிக்கலாம் தப்ப நோட்டு கூட சொல்லணும் இல்லையா என்ன பாட்டு ராஜா இது என்ன நோட்டுண்ணா இது ஒரு நோட்டு இல்லையே இது மெலடி இன்ஸ்ட்ருமெண்ட் இது டப்பா ஒரு ஒரு ரூபாய் நோட்டில் நடிச்சு காமிச்சுங்க என்னோட ஷோல வந்து எல்லாரும் சொல்லுங்க மாட்டான்ல இருந்து வேலை கிடைக்கும் ஒரு நோட்டில் நீங்க வந்து சூப்பர் ஹிட் குத்துக்க மூணு நோட்டு இருந்தீங்க ஆமாங்க அப்படின்றாரு யானைக்கு அதன் பலன் தெரியாது ஞானிக்கு அதன் பலன் தெரியாது என்பது போல தான் ஒரு தூரம் சொல்றேன் நான் இவ்வளவு பெரிய கதை அதுபோல ரமேஷ் விநாயகத்தினுடைய எக்ஸ்பெரிமெண்டேஷன் தான் கமகா நொட்டேஷன் இல்லையா கமகா நொட்டேஷன் நமக்கா வந்தாலும் உண்டு இதெல்லாம் அது அது இருக்கிறது அது ஏற்பாடு செஞ்சிருந்தா புதுசா பண்ணுவாரு அது எல்லாரும் சந்தி எப்படி வச்சுக்கோங்க கேட்கல சந்தர கதகம் சந்தன் சந்தர் சந்தர் இப்படி வச்சுப்பாரு இப்படி வீடு எப்படி இருக்கும் அவர் பார்த்தா எப்படி வச்சுப்பாரு நல்ல நடிகை நம்ம ஆகும் அது வரைக்கும் தப்பிட்டுமா நல்லா பெரிய சம்பாதிச்சிடும் நடிப்பதில் இரண்டு படம்தான் இருக்கும் சம் பீப்புள் பிகம் மாஸ்டர் அண்ட் கிரேட் மாஸ்டர் பீப்பிள் ரெக்கக்னைஸ் லேட்டர் லேட்டர் நாட் தட் ரமேஷ் விநாயகம் இஸ் நாட் கெட்டிங் ரெக்கக்னிஷன் இல்ல தெலுங்குல போய் பாருங்க ஃபிலிம் ஃபேர் அவார்டு தெலுங்குல பாடி அவார்டு உங்களுக்கு எத்தனையோ விதமான மியூசிக்ல டைமென்ஷன்ஸ் இருப்பதால் தேர் ஆர் மில்லியன் வேஸ் பிக் அப் யுவர் எவரிடே மியூசிஷியன் யுவர் அ கம்போசர் யுவர் அ சிங்கர் And have the patience to wait for all of it. Commerce can never buy anything. I do not I don't think how much money can buy. What happiness beyond a point can money buy. Then all the good wishes of so many friends that we have here. So therefore, the website on this, it will showcase Ramesh Vinayagam and his talent. And thanks for finally arriving in the commercial field. இப்ப சாதாரணமா வந்து ஒரு சென்சஸ் இருக்காங்க அதுல சாதாரணமா ஒரு மனிதன் சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு 30% அவரோட ஸ்கில் டேலண்ட் இருக்கணுமா 70% ஆக்டிவிஸ் அவர் சாமர்த்தியம் சொன்னாரு அது இருக்கணுமா இவருக்கு என்னமோ ஒரு அதிகமான பர்சன்டேஜ் வந்து ரேஷியோல வந்து ஸ்கில்லும் டேலண்டும் இருக்கிறதுனால விஜயம் ரொம்ப கம்மியா போச்சு போன்றது சோ அதை வந்து கொஞ்சம் கண்டிப்பா பண்ணிக்கணும் பட் ஒண்ணுமே இல்லாட்டி முடியாது இங்க உள்ள முக்காவாசி பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு பெரிய டாக்டர் மியூசிக்ல ரொம்ப வெறி உள்ளவர் ஒரு பெரிய நிறுவனத்துல வந்து கிட்டத்தட்ட ஜெனரல் மேனேஜர் கேடர்ல இருந்தார் அவரை பெரிய இல்லையா உங்களுக்கு டாக்டர் அந்த வழி மியூசிக் எல்லாம் பண்ணி நிறைய பாடுறவர் அவரே நான் வந்து ஒரு கர்நாடிக் ஆர்வம் பண்ணேன் கேட்டீங்களா நான் ஒரு கர்நாடிக் ஆர்வம் பண்ணேன் தெரியுமான்னாரு இல்லையே இல்ல சார் நான் வந்து நான் பாத்துறேன் ஒரு வாட்டி அவங்க வீட்டுக்கு பண்ண முடியும் லேட்டஸ்டா ஹிந்துஸ்தானி ஆல்பம் ஒண்ணு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னாரு இல்ல சார் இப்ப பாக்குறீங்களா நான் பாக்குறேன்னு நேர கூட்டு போய் ஆல்பத்தை தேவையாரு இவர் வந்து ஹிந்துஸ்தானி தேசத்துல இவர் தொப்பி எல்லாம் போட்டுட்டு ஷெர்வானி எல்லாம் போட்டுட்டு இவரு பைக்கை வச்சுட்டு இன்னொருத்தர் வேற மாதிரி தொப்பி போட்டுது எனக்கு சந்தேகம் சரியா அந்த கர்நாடிக் ஆல்பம் அது கூட வச்சிருக்கீங்களா நான் வச்சிருக்கேன் இந்த கரெக்டா வேற வேற சீட் டிப்பா நானும் விபூதி சங்கனம் அவர் எப்படி மரியாதை போட்டோம்
வாழ்க்கையில உண்மையாகவே வாஷிங்டன்ல ஒரு வயலின் அந்த விற்பனர் ஒரு சப்வே அங்கெல்லாம் வந்து பிச்சை எடுக்கக்கூடாது, அரெஸ்ட் பண்ணி கொண்டு வருவாங்க. சோ அவங்க ஏதாவது வாசியம் வாங்கிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு அப்படி வந்து எல்லாரும் காசு போடுவாங்க. அவர் வாசிக்கிறாரு, யாருமே கண்டுக்காம போயிட்டு இருக்காங்க. அப்ப யாரோ ஒருத்தர் நின்னாரு, ஒரு ரெண்டு நிமிஷம் கேட்டாரு போயிட்டாரு. அப்புறம் ஒருத்தர் வந்து ஒரு அவங்க நாட்டு இதுல வந்து 50 பைசா 50 சென்ட் போட்டாரு. அப்புறம் ஒருத்தர் வந்து $1 1 ரூபாய் அவங்களுக்கு போட்டாரு. மொத்தம் கிட்டத்தட்ட $17 சேர்ந்தது சாயந்தரம் வரைக்கும் வாங்கிட்டு இருந்த போது. அவர் யாருன்னா ஜோசப் பெல் அப்படிங்கிற ஒரு கிராமி அவார்டு வின்னர். அவர் வந்து வாதிச்சா 1 வருஷத்துக்கு முன்னாடியே டிக்கெட் வந்துடும். அவர் யாருன்னு தெரியாத போது அவர் வாங்கிட்டு இருந்த போது அவர் கிடைச்சது அவங்க நாட்டோட $17 தான். இது அரேஞ்ச் பண்ணது வாஷிங்டன் போஸ்ட் அப்படிங்கிற அங்க உள்ள பத்திரிகை. சோ இவரை பொறுத்த மட்டும் வெளியே தெரிஞ்சதுக்கு மீடியா உங்களால தான் முடியும். சோ நீங்க உங்க மனசையும் அவரை வேற ஒரு இடத்துலயும் வச்சீங்கன்னா மிச்சம் எல்லா காரணத்தையும் இருக்கு. அவர் வேணா கொஞ்சம் குறைச்சி சொல்லலாம், அந்த 30% போதும் அவருக்கு. ஒரு 50-70% கொஞ்சம் குறைச்சிடலாம். ஏன்னா நல்லா பாடுவார், கர்நாடகத்தில் ஆத்தென்டிக்கா பேசுவார், வெஸ்டர்ன்ல ஆத்தென்டிக்கா பேசுவார். அவங்க யாருமே என்ன நடிகராக தான் கூப்பிட்டாங்க. நானும் முன்னாடி மியூசிஷியனா இருந்தேன். தேவாலய சந்திர என்ன ஏந்திரிமா வந்து உடனே நடிக்கினாக்கினார். நான் மியூசிக் டைரக்டர் நல்லா ஆக்ட் பண்றேன்னு அவரை போய் தெரிஞ்சுட்டேன். அவருக்கு டேலண்ட் தெரியும். அடுத்தது இவரை மீட் பண்ண போது இவரை ஒரு மியூசிக் டைரக்டர் தான் சொல்றார். சோ இதோட பர்பஸ் இங்க உள்ளது மீடியா. நீங்க உங்களால எத்தனை பேர் வந்தாங்கன்றது எல்லாருக்குமே வந்து தெரியும். சோ நீங்க உங்க கண் பார்வை உங்களிடம் இருக்கும் கை இது பட்டதுன்னா போதும், அவர் ஒவ்வொரு வந்துடுவார். தயவுசெய்து